சேலத்தில் கெட்டுப்போன கேக்கை பேக்கரியில் விற்று பணம் பார்த்த சம்பவம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதேபோல நெல்லையில் கெட்டுப்போன தந்தூரி சிக்கனை ஹோட்டலில் விற்ற சம்பவம் கதிகலங்க வைத்திருக்கிறது. காலாவதியான உணவுப் பொருட்களை விற்று கல்லாக்கட்டும் கடைகள் மீது நடவடிக்கை பாயுமா? கெட்டு போன கேக்கை விற்ற பேக்கரியில் வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தின் காட்சிகள் தான் இது. கெட்டு போன கேக்கை சாப்பிட்ட குழந்தைக்கு என்ன ஆனது? திடுக்கிடும் சம்பவத்தில் நடந்தது என்ன? சரி, இருக்கிற கேக்கா விட எந்த கேக்கா கூட இருக்கட்டும், நீங்க கெட்டு போன கேக் தரலாமா? நீங்க இப்ப வந்து எங்க பேர சின்ன குழந்தை சாப்பிட்டுருக்கான், அவனுக்கு ஏதாவது தொந்தரவு ஆயிட்டா ஃபுட் பாய்சன், நீங்க பதில் சொல்லுவீங்களா? நீங்க சின்ன குழந்தை சாப்பிட்டுருக்கான், இப்ப அவன் மட்டும்தான் சாப்பிட்டுக்கிறான், அதுக்கு ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லுவீங்க பதில்? நீங்க சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே உள்ள காடையாம்பட்டியில் ஸ்ரீ ராகவேந்திரா பேக்கரி கடை இயங்கி வருகிறது. இதே பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு இங்கு கேக் வாங்கியுள்ளார். வீட்டில் வைத்து கேக் வெட்டியவர்கள் குழந்தைக்கு மட்டும் முதலில் கேக்கை ஊட்டியுள்ளனர். பின்னர் வீட்டில் இருந்த பெரியவர்கள் கேக்கை சாப்பிடும் பொழுது அதிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசியுள்ளது. கேக் கெட்டு போனது தெரியவர உடனே குழந்தையை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். பின்னர் பேக்கரிக்கு சென்று குழந்தையின் குடும்பத்தினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கெட்டு போன கேக்கை விற்றது ஏன் என கேள்வி எழுப்பி ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். சரி, இருக்கிற கேக்கா விட எந்த கேக்கா கூட இருக்கட்டும், நீங்க கெட்டு போன கேக் தரலாமா? நீங்க இப்ப வந்து எங்க பேர சின்ன குழந்தை சாப்பிட்டுருக்கான், அவனுக்கு ஏதாவது தொந்தரவு ஆயிட்டா ஃபுட் பாய்சன், நீங்க பதில் சொல்லுவீங்களா? நீங்க சின்ன குழந்தை சாப்பிட்டுருக்கான், இப்ப அவன் மட்டும்தான் சாப்பிட்டுக்கிறான், இது தொடர்பான புகாரில் உணவு பாதுகாப்பு துறையினர் சம்பந்தப்பட்ட பேக்கரியில் அதிரடி ரெய்டு நடத்தினர். ஐஸ் கேக் தயார் செய்து வைக்கப்படும் குளிர்சாதனம் முறையாக பராமரிப்பின்றி சரியான வெப்பநிலை பயன்பாட்டில் இல்லாதது கண்டறியப்பட்டது. மேலும் அங்கு தயார் செய்யப்பட்டிருந்த கேக், கிரீம், ஐஸ் கேக் உள்ளிட்டவற்றின் உணவு மாதிரிகளை ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர். உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தில் வழக்கு பதிந்த அதிகாரிகள் பேக்கரி கடையின் உரிமையாளர் கோவிந்தசாமிக்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதேபோல் நெல்லையில் பிரபல ரெஸ்டாரண்டில் கெட்டுப்போன தந்தூரியை விற்ற சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. 2 நாட்களுக்கு முன் வாங்கிய சிக்கனை பரிமாறியதாக ஹோட்டல் ஊழியர் கூறும் ஆடியோவும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. ஹோட்டலில் நடந்தது என்ன? நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சுவாமிநாதன். இவர் தனது குடும்பத்தினருடன் நெல்லை மெடிக்கல் காலேஜ் எதிரே உள்ள NSK பிரியாணி கடையில் உணவு சாப்பிடச் சென்றார். பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிட்டவர்கள் சைட் டிஷ்ஷாக தந்தூரி சிக்கனையும் வாங்கியுள்ளனர். சுவாமிநாதனின் மகன் சாப்பிட்ட சிக்கனில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசியது. எங்கிருந்து வீசுகிறது அந்த துர்நாற்றம் என சிக்கனை உற்று பார்த்தவர்களுக்கு பேரதிர்ச்சி. கெட்டு போய் புழு பிடிக்கும் நிலையில் உள்ள சிக்கனில் தந்தூரி செய்து சூடேற்றி இலையில் பரிமாறியிருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக ஹோட்டல் ஊழியர்களிடம் கேட்டபோது தவறுதலாக நடந்துவிட்டதாகவும் சாப்பிட்ட சிக்கனுக்கு காசு கொடுக்க வேண்டாம் எனவும் கூறியுள்ளனர். ஆனால் ஆதங்கப்பட்ட சுவாமிநாதனின் மனைவி
இதுபோன்று எத்தனை பேருக்கு கெட்டு போன சிக்கனை விற்றீர்கள் என்று கேட்டு கேள்வி எழுப்பினார். ஹோட்டல் ஊழியருக்கு போன் செய்து புகார் அளிக்க ஊழியரிடம் தொலைபேசியை கொடுக்க சொல்லி அவர் பேசியுள்ளார். 2 நாட்களுக்கு முன்னால் தயார் செய்த சிக்கனை கொடுத்ததாக உரிமையாளரிடம் ஊழியர் கூறிய பதில் கதிகலங்க வைத்தது. அந்த இது மாதிரி சாப்பிட்டாப்புல தந்திரி சும்மா வரும் சொல்றாப்புல தந்திரி என்னைக்குள்ள கோழி இது வந்து முந்தானல வச்சிருக்கா? முந்தானல கோழி எப்படி நீங்க வைக்கலாம்? நீங்க முந்தானல கோழி நீங்க எப்படி நீங்க வைக்கலாம்? நீங்க அவர் என்ன பஞ்சாயத்து பிள்ளை பாருங்க, இது தொடர்பாக வாட்ஸ்அப்பில் போட்டோ அனுப்பி புகார் அளித்தவர்களிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் என உணவு பாதுகாப்பு துறையினர் தெரிவித்ததாக கூறப்படுகிறார். விட்டுப்போன உணவுப் பொருட்களை சேல் செய்து கல்லாக்கட்டும் கடைகள் மீது புகார் அளித்த உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் உணவு பாதுகாப்பு துறையினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.